தபால் தந்தி துறை அஞ்சல் துறையில் இருக்கிற படிவங்கள் குறிப்பாக சேமிப்பு கணக்கில் பணம் பெறுவதற்கும் பணம் செலுத்துவதற்குமான படிவங்கள் அதேபோல மணி ஆர்டர் பணவிடை படிவங்கள் இவைகளில் இருந்த தமிழ் மொழி அகற்றப்பட்டு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் படிவங்கள் இருக்கிறது என்ற செய்தி நமக்கு வந்தது அதை உறுதிப்படுத்தினோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் இருக்கிற படிவங்கள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியிலே மட்டுமே இருப்பதை உறுதிப்படுத்தியது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது உடனடியாக இந்த பிரச்சனையை ஒன்றிய அமைச்சரின் கவனத்திற்கும் அஞ்சல் துறை அதிகாரிகளின் கவனத்திற்கும் கடந்த 22ஆம் தேதி நான் கொண்டு சென்றேன் இதில் தமிழ் மொழி உடனடியாக இடம்பெற வேண்டும் இந்தி திணிப்பை ஏற்க முடியாது என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தினோம் அந்த பின்னணியில்தான் இன்றைய தினம் நம்முடைய போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தலைமை அஞ்சல் அதிகாரி அவர்களை இன்றைக்கு சந்திக்க வந்தேன் இந்த பின்னணியில் ஏற்கனவே கடிதம் எழுதியை தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையில் அனைத்து படிவங்களிலும் தமிழ் இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இது ஆட்சி மொழி சட்டம் இந்திய ஆட்சி மொழி சட்டத்தின்படி மாநில மொழிகள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பதுதான் ஆட்சி மொழி சட்ட விதி எனவே அந்த விதியை அமுல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரினோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது எழுத்துப்பூர்வமாக எனக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்க சுமார் 10,000 அனைத்து படிவங்களும் பைலிங்குவல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இரண்டு மொழியிலும் இருக்கிற படிவங்கள் அடுத்த 2 வார காலத்திற்குள் குறிப்பாக மிக முக்கியமாக பணவிடை சேமிப்பு கணக்கு அதே போல வந்து மணி ஆர்டர் பணவிடை படிவங்கள் அனைத்தும் அடுத்த 2 வாரத்திற்குள் தமிழ் படிவங்கள் கொண்டு சேர்க்கப்படும் அதே போல பிற படிவங்கள் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட படிவங்கள் இருக்கிறது அஞ்சல் துறையில் அனைத்து படிவங்களிலும் தமிழ் இருப்பதை அடுத்த 1 மாத காலத்திற்குள் வந்து உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எழுத்துப்பூர்வமாக தலைமை அஞ்சல் அலுவலர் அவர்கள் இந்த கருத்தை உறுதிப்படுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனையிலே உடனடியாக தலையிட்ட ஒன்றிய அமைச்சருக்கும் அலுவலர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஞ்சலகத்தில் அன்னை தமிழ் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல தினமாக இன்றைய நாளை நினைக்கின்றேன் இதில் ஈடுபட்ட கருத்து தெரிவித்த அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி